உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா, நீ படிக்கும் அறையில் நான் கண்களா புத்தகமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வல்லாரக்கீரைகளை பறித்து உடனடியாக வந்துட்டு வல்லார துவையல் வந்து செஞ்சு பார்க்க போகிறோம். வல்லார துவையல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா செம்பருத்திக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? வாங்க வல்லார பறிச்சிடலாம். இதுதான் வல்லாரக்கீரைகள். நம்ம வந்துட்டு இந்த கீரைகளை வேணுங்கிற அளவுக்கு பறிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வல்லாரை வந்து எப்படி நடுறது அப்படிங்கிற ஒரு வீடியோவும் கள்ளிக்காட்டு குயில் சேனலில் வந்து நான் போட போகிறேன். நீங்கள் வந்துட்டு கள்ளிக்காட்டு குயில் சேனல் வீடியோக்களை பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வல்லாரக்கீரைகளை பறிச்சுட்டு துவையலுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுமோ, அதாவது தக்காளி, மிளகாய், எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்றைக்கி மாடி தோட்டத்துலேயே வந்து பறிச்சுக்க போகிறோம். இப்போ வல்லாரை வந்து நான் ஓரளவுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து பறிச்சிட்டேன். இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு அந்த இலைகள் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். பிஞ்சு வல்லாரையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தண்டோடவே போட்டுக்கலாம். இப்போ துவையலுக்கு வேணுங்கிற வல்லாரக்கீரைகளை வந்து நம்ம பறிச்சாச்சு. கொஞ்சம் தக்காளி பறிச்சுக்கலாம். ஒரு ரெண்டு தக்காளி போட்டிங்கன்னா போதும். நான் ஒரு தக்காளி எக்ஸ்ட்ராவே வந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பச்சை மிளகாய் பறிச்சுட்டு வந்துடலாம். இந்த பச்சை மிளகாய் இருக்குது. இந்த பச்சை மிளகாய் செடியை வந்து கொஞ்சம் நம்ம கவாத்து பண்ணி விடணும். பாருங்கள், ஒரு மூணு பச்சை மிளகாய் எனக்கு போதும். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து பறிச்சுக்கோங்க. நம்ம துவையலுக்கு வேணிய வல்லாரக்கீரையை வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து வெங்காயம், அப்புறம் வந்து தக்காளி நம்ம பறிச்சோம் இல்லைங்களா, தோட்டத்தில் பறித்த தக்காளி, பச்சை மிளகாய், அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பூண்டு, கொஞ்சமாக புளி வந்து நான் எடுத்துருக்கிறேன். முதல்ல வந்து சட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ அந்த வதக்க வேண்டிய பொருட்களை வந்து ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போடுங்க, பூண்டு, பச்சை மிளகாய் போடுங்க. இது வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அந்த வல்லாரை துவையலுக்கு தேவையான உப்பை வந்து உடனே நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போவே கூட போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. ஃப்ளேமை கொஞ்சம் வந்து பெருசு பண்ணிட்டு வதக்கலாம். லேசாக வதங்க ஆரம்பித்ததும் அந்த புளியையும் தக்காளி நம்ம தோட்டத்தில் பறிச்சோம் இல்லைங்களா, அந்த தக்காளியே நம்ம போட்டுக்கலாம். கட் பண்ணியிருக்கேன், கழுவி கட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். லேசாக வதங்க ஆரம்பித்ததும் இந்த வல்லாரை, கழுவுன வல்லாரை இருக்கு இல்லைங்களா, க்ளீன் பண்ண வல்லாரை இலைகளை வந்துட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் லேசாக அந்த தண்டு இருக்குது, மேல் தண்டு, அதனால் ஒன்றும் இல்லை, மிக்சியில் நல்லா அரைப்பட்டுரும். அது வல்லாரையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கள்ளிக்காட்டு குயில் சேனலில் வீடியோ இருக்குது, அதையும் போய் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். இப்போ இது வந்து வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கியிருக்கு. இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். இதை உடனே சூடாக இருக்கிறப்ப வந்துட்டு நம்ம வந்து அரைக்க வேண்டாம். கொஞ்சம் வந்து இந்த சூடு ஆறுன பிறகு அரைச்சிங்க அப்படின்னா நல்லா நைஸாக அரைக்க முடியும். இப்போ துவையல் வந்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்தாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம், தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கொஞ்சமாக உளுந்து, கடலைப்பருப்பு, இந்த மாதிரி ஏதாவது வந்து சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வர்றப்ப நம்ம சட்னி அதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். சூப்பரான வல்லாரை துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூடாக சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். டிஃபனுக்கும் நம்ம வச்சுக்கலாம். சத்தான ஆரோக்கியமான வல்லாரை துவையல் ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கள்ளிக்காட்டு குயில் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.